ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். ஸோ இதே டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னா என் மச்சான் வந்து என்னை பழி வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். ஏன்னா வெளியில் கூப்பிட்டு போனான் திடீர்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கார் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதாவது கார் வந்து இடிச்சிடுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா வெளியில் போக முடியல. ஸோ இதுக்கப்புறம் நான் ரூமில் வந்து டென்ஷனாக உட்காந்துருந்தேன். என் மச்சான் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்டா இவ்வளோ அப்செட்டாக உட்காந்துருக்கேன், சரிவா நம்ம சின்ன ரவுண்ட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை போகிறோங்க. இது வந்து பெரிய வீடியோ பெரிய பிளாக் அப்படிலாம் கிடையாது. ஸோ நைட்டு ட்ரிப்பு சென்னை போகிறேன் நான். எதுக்காக போகிறேன்லாம் தெரில, சும்மா வந்துட்டு சென்னையில் உள்ளே போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா டீசலை போட்டுட்டு கிளம்பியாச்சுங்க. நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன் அப்படின்னா என் நண்பனுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. ஸோ மூஞ்ச தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா வா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். நான் சொன்னேன் திரும்ப அதே ரோட்டுக்கு போக வேண்டாம், நம்ம வேறு ரோட்டுக்கு போகலான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பைபாஸ்லேருந்து போயிட்டுருக்கோம், சென்னைக்கு தான் போகிறோம், பார்க்கலாம் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்ட்டு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சஸ்பென்ஸாக கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் சேர்ந்து என்னோட ட்ராவல் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து இது பண்ணிவிடுவேன். லைட்டில் வீடியோ எடுத்த என்னோட கேமரா பார்த்தீங்களா எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. லைட்டு பட்டாலே அது மாதிரி ஒரு பெருசாக தெரியுதுங்க. ஆப்போசிட் லைட்டு பட்டாலே ஒரு மாதிரி தெரியுது. லைட்லாம் ஆஃப் பண்ணாதாடா, லைட்டு போட்டால் தாங்க ஆப்போசிட் லைட்டை பார்த்தா தாங்க அப்படி ஆகுது. நாங்கள் இப்போ கிளம்பி பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆகுதுங்க. நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா நார்மல் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கோம். கிளைமேட் வேறு லெவலில் இருக்குதுங்க. வெளியில் பனியை பாருங்கள், பனி செம்மையாக பெய்யுது. முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஸோ சென்னை ஹைவே போகிறவங்க பார்த்தீங்கன்னா திண்டிவனம் டு சென்னை போகிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மழை விழுந்து ரோடெல்லாமே ரொம்ப ரொம்ப பள்ளமாக இருந்தது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போனோம். ஸோ நைட்டில் டிரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டிரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸ்லாம் வந்து யாரும் ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் ஓட்டாதீங்க, இரிட்டேட் பண்ணுற மாதிரிலாம் ஓட்டாதீங்க. கொஞ்சம் கார் ஓட்டுறவங்க பார்த்து சேஃபாக ஓட்டிகிட்டு போங்க. கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம மாமண்டூர் தாண்டி நம்ம வந்து டீ சாப்பிட நிப்பாட்டியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி டோல்கேட் இருக்குது, நம்ம வீட்டில் இங்கே வெளியில் போகலாம். ஸோ எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம டீ குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். எதுக்கு போகிறோன்னு தெரியலங்க, சத்தியமாக சொல்லவே மாட்டான், கேட்டு கேட்டு பார்த்துட்டேன் சொல்லவே மாட்டான். ஸோ இங்கே டீ குடிச்சிட்டு கிளம்புவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து டீ குடித்தோம். ஸோ ஹைவே நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த இடம் கடை பேருங்க, சாரி கடை பேர் பரனூர் சொல்லிட்டு இந்த இடம் பரனூர் டோலில் தான் நிற்கிறோம். பரனூர் கரெக்டாக பிடிச்சிட்டேன், கரெக்டாக பிடிச்சிட்டேன், பரநூர் டோலில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கே தான் பார்த்திங்க அப்படின்னா டீ குடித்தோம். டீ வந்து சுமாராக தாங்க இருந்தது, எனக்கு திங்க் 7 ரூபாயோ 10 ரூபாயோ ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. பரவாயில்ல, ரேட்டு வந்து நார்மலாக இருந்தது, டீ வந்து சுமாராக தாங்க இருந்தது. ஸோ வந்தீங்க அப்படின்னா ஹைவேயில் என்ன ரேஞ்சுக்கு டீ கிடைக்குமோ அப்படி தான் இருந்தது. ஸோ இங்கே தான் நம்ம கிளம்புவோம். எதுக்கு கூட்டிகிட்டு போகிறான் சத்தியமாக எனக்கு தெரியவே இல்லை. மணி பார்த்தீங்கன்னா இப்போ 1:30 ஆகுது, போய் பார்க்கலாம் என்ன தான் அப்படி சஸ்பென்ஸ் வச்சுருக்கான் அப்படின்னு. கொஞ்சம் நேரம் தாங்க டீ குடிச்சிட்டு வரலான்னு வண்டியை நிப்பாட்டணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் மிஸ்ட்டு லைட்டாக இருக்கும், உங்களுக்கே தெரியுது பாருங்கள், க்ளீன் பண்ணிட்டான் பார்த்தீங்களா வைஃபரை வச்சு. ஸோ வந்து நம்ம இங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன், டைரெக்டாக சென்னை தான் வா சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எங்கேயுமே ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் வண்டி ஓட்டக்கூடியவங்க கொஞ்சம் வந்து சேஃபாக போங்க. ஏன்னா வழியில் பார்த்தீங்கன்னா நான் வரும்போது 2 ஆக்சிடென்ட் பார்த்தேன், நான் அதில் வந்து ஜாயின் பண்ணலை. கொஞ்சம் சேஃபாக போங்க எல்லோரும். லாரிக்காரங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லோடோடு போவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாரும் டிஸ்டர்ப் கொடுக்காதீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னைக்கு வந்தாச்சுங்க. ஸோ தாம்பரத்துக்கு கொஞ்சம் கிட்ட இருக்கும். ஸோ எல்லாருக்கும் தெரியும் ஹைவேலேருந்து தாம்பரம் திரும்புகிற இடம் இது. உள்ளே போய் பார்ப்போம். சிட்டிக்குள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக இருக்குங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு, ஆஃப்டர் லாங் டைம் பார்த்தீங்கன்னா நான் இந்த நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வரேன். இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஊர் சுற்றி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஏர்போர்ட் ரோடை பாருங்கள், சும்மா ஜெகஜோதியாக இருக்குது. இந்த லைட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டதுங்க. இது போட்டதுக்கு அப்புறமா நான் இப்போ தான் வரேன் நான் நைட்டில். மோஸ்ட்லி நான் டே டைமில் தான் வருவேன். எல்லாருக்கும் தெரியும் பஸ் லாக் போடும்போது டே டைமில் நம்ம இந்த ரோடை கிராஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைட் டைமில் வந்து போயிட்டுருக்கோம். பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ், இதுதான் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. டாப் வியூலேருந்து பார்த்தா அப்படி தான் தெரியும். ஒரு 8 போட்டு கூட்டோன்ட்டாங்க சைதாப்பேட்டை பிரிட்ஜு. இந்த பிரிட்ஜை பார்த்தாலே எனக்கு பல ஞாபகம் வருங்க. தெரிதா ஆச்சு பாருங்க. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பழைய ஏரியா.
கைஸ் இந்த ரைட்டு திரும்பி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்மளோட டெஸ்டினேஷன் வந்துருச்சின்னு சொல்லி சொன்னான். ஸோ இது என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சுங்க. என் கேமரா பார்த்திங்க அப்படின்னா என் ஃபோனோட கேமரா பார்த்திங்கன்னா சரியே இல்லை, லைட்டெல்லாம் வேறு மாதிரி தெரியுது, எனக்கே பார்க்க பிடிக்கவே இல்லை. கைஸ் இவன் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் சொல்லி கூப்பிட்டு வந்தான்ல, எங்கே கூப்பிட்டு வந்தான் தெரியுமா? இங்கே பாருங்கள், சென்னையில் மெரினா பீச்சு கூப்பிட்டு வந்திருக்காங்க. மெரினா பீச்சில் வந்து நைட்டில் குல்ஃபி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்திருக்கான். எங்களோட நேரம் இங்கே பாருங்கள், இங்கேயும் சரி இந்த அங்கேயும் சரி ஒரு குல்ஃபியை கூட காணுங்க, ஒரு ஆளை கூட காணோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காரை நிப்பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த அலை சவுண்டு எனக்கு இப்படி கிளியராக கேட்குதுங்க. அப்போ ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆஃப்டர் லாங் டைம் பீச் சவுண்டு கேட்குறேன். பார்ப்போம் இங்கே இப்படி போனோம் அப்படின்னா நம்ம வந்து சாந்தோம் சர்ச் போகிற வழி. ஸோ நம்ம வந்து இப்படி போகலாம், இங்கே போயிட்டு பார்ப்போம். அதை நம்ம ஊர் சென்னை அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இது பார்த்துருக்கேன். நான் அந்த இடத்துக்கு போகிறோம், நம்ம அங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணுறோம். கண்டினியூ போவோம், வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா குல்ஃபி வைக்காரங்களை பார்த்து நம்ம தேடிக்கிட்டு இருக்கோங்க. உங்கள்கிட்ட ஒன்று காட்டியே அவனுங்க, நம்ம வந்தப்போ பார்த்தீங்கன்னா குல்ஃபி வைக்காரங்களை காணோம். அவன் கால் பண்ணி கேட்டான், அவர் வந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாராமா. என்னப்பா இவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லைங்க வந்து எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாருங்க. இந்த பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நம்ம சென்னை தெரியுதா? ஸோ நான் உங்களுக்கு வந்து பேக் கேமரா போட்டு காட்டுற பாருங்கள், நீங்களே பாருங்களேன். இந்த ஸ்டாச்சு கிட்டே தான் வந்து நான் ஃபோட்டோ எடுக்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன், பட் இப்போ வந்து உள்ளே போக முடியுமா தெரியல, பேரிகெல்லாம் போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. இந்த கம்பியை தாண்டி குதிக்கிறோம். ஸோ அப்படியே நேராக போனோன்னா இந்த பேரிகாட் இருக்குதுங்களா? ஸோ இது தாங்க அந்த ஸ்டாச்சு. இது ஸ்டாச்சுன்னு சொல்ல முடியாது. இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம சென்னை அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா நம்ம தலைவர் படுத்து வர இருக்க காவலுக்கு. ஸோ அவர் வந்து நம்மளை கடிச்சு வச்சுக்கிறதுக்குள்ளே நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ இருக்குது ரோடு பாருங்களேன், அப்படியே அனாமத்து கிடக்குது. நான் பாருங்கள் அப்படியே காலியாக இருக்குது. வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா குல்ஃபி தான் கிடைக்கல. ஸோ நம்ம சென்னை அந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிதுங்க. அங்கே ஒருத்தர் படுத்துருக்காரு, அவர் சொன்னார் தம்பி இங்கே நிற்க நிப்பாட்டாதீங்க காரை, இங்கே வந்து காரை நிப்பாட்டாதீங்க, சீக்கிரம் கிளம்பிடுங்க, போலீஸ்காரங்க வந்தாங்க அப்படின்னா வந்து தொல்லை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நம்ம வந்து போலீஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம சீக்கிரம் கிளம்பி போயிடுவோங்க. ஸோ பார்ப்போம் வழியில் தேடி பார்ப்போம். இன்றைக்கி குல்ஃபி சாப்பிடாம நம்ம போகக்கூடாது. குல்ஃபி சாப்பிட்றோம் அப்படின்னா எதாவது ஐஸ்கிரீமாவது சாப்பிட்டு தாங்க போகணும். கிளம்பியாச்சுங்க, காரை யூட்டர்ன் போட்டு சரி இந்த லைனில் வேறு எங்கன்னா குல்ஃபி ஐஸ்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, டாக்டர் எம்ஜிஆர் நூற்றாண்டு வளைவு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கட்டினதுக்கப்புறம் நான் வரவே இல்லை, இப்போ தாங்க வரேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோடோட ஸ்டார்டிங்லேயும் அப்புறம் முடியும் போதும் இருக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த ரோட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட சமாதியும் இருக்குது. முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, ஸோ எல்லாமே இங்கே தான் இருக்குது. சரி போகும்போது அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ண முடிஞ்சால் கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து முன்னாள் சிஎம் ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடம். ஸோ இந்த ரோட்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் கண்டிப்பாக வண்டியை நிப்பாட்டவே முடியாது, ஏன்னா வந்து போலீஸ்காரங்க கொஞ்ச நேரம் கூட நிப்பாட்ட விட மாட்டாங்க. எதுக்கு நிற்கிறீங்க, என்ன நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே பாருங்களேன், போகிற வண்டிலாம் பார்த்திங்க அப்படின்னா நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மாவோட நினைவிடம். ஸோ இங்கே தான் இருக்குது, உள்ளே போக முடியாது. நம்ம டே டைமில் வந்தால் கூட போயிருக்கலாம். இவன் பார்த்திங்க அப்படின்னா நைட்டில் தான் கூப்பிட்டு வந்தான். ஸோ இதுக்கு பின்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அறிஞர் அண்ணா, ஸோ அவங்களோட நினைவிடமும் இங்கே தாங்க இருக்குது. நான் வந்து இதுக்குள்ளெலாம் போயிருக்கேன் ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாளைக்கு முன்னாடி போயிருக்கேன். இப்போ இறங்கி போகணுன்னா கண்டிப்பாக விட மாட்டாங்க, தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போயிடலாம். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு வந்து நான் நிறையா படத்தில் பார்த்துருக்கேன். ஸோ தெரி மூவியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த எடிட்டிங் பண்ணி வர பிரிட்ஜு. ஸோ அதுதாங்க இது. இந்த பிரிட்ஜில் என்ன ஒரு ஹைலைட்னா இந்த லைட்லாம் வந்து கலர் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ என் ஃபோனில் தாங்க கேவலமாக தெரியுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் கேமரா வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரமாக பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சேனலுக்காகவே நான் ஒரு சின்னதாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா இந்த ரோட்டில் நான் வரும்போதே பாருங்கள் எவ்வளோ போலீஸ் நிற்கிறாங்கன்னு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஆர்ச் வரைக்கும், ஸோ அந்த ஆர்ச்சுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா அந்த பீச் ரோடு வந்து முடியுதுங்க. ஸோ நம்ம அப்படியே வந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே நம்ம வெளியில் போயிட வேண்டியதான். ஆக்சுவலாக நான் மேப்பில் வந்து ரெண்டு ஐஸ்கிரீம் கடை வந்து சர்ச் பண்ணியிருக்கேன், அங்கே போய் பார்க்கலாம் கடை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்திங்கன்னா கிண்டி மெட்ரோ நிற்கிறோங்க. ஸோ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டோம், ஸோ குல்ஃபி கிடைக்கல. மேப்லையும் செக் பண்ணி பார்த்தோம், ஐஸ்கிரீம் எங்கேயா கிடைக்குதான்னு சொல்லிட்டு. மேப்பும் எங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு. உள்ளே போய் சுற்றி பார்த்தோம், மேப்பு சொன்ன ரெண்டு இடத்த பார்த்திங்கன்னா க்ளோஸில் தாங்க இருந்துச்சு ஷாப்பு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தான் வந்து ஃபுல்லாக ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் தொடர்ந்து முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.